ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு அற்புதம் வாய்ந்த, நாம் விரும்பிய நபரை நம்மிடம் இழுத்து வருவதற்கான ஒரு சிறப்பான வசிய மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப எளிமையானது, அதே சமயத்தில் சக்தி வாய்ந்ததும் கூட. இதை செய்வதற்கு ஒரு எளிமையான தாந்திரிகம் தான். இந்த தாந்திரிகத்துக்கு தேவை வந்து ஒரே ஒரு பேப்பர், சிகப்பு கலர் மை பென், ஒரே ஒரு லவங்கம் என்கிற கிராம்பு, ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஒரு பேப்பர், ஒரு சிகப்பு மை பேனா, ஒரே ஒரு கிராம்பு. ரொம்ப எளிமையான, அதே சமயத்தில் அதிசக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகம். யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அதீதமான சக்தி வாய்ந்த, மனதை மையப்படுத்திய ஒரு தாந்திரிகம். எதற்காக இதை பண்ணணும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இந்த உலகம் அன்பிற்காக தான் இயங்கும், அடுத்தது பணம், அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் உலகமே. இப்போ இருக்கிற ட்ரெண்டு இந்த ரெண்டு தான். இப்போ வந்து இந்த அன்பில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அதீதமாக பாசம் வச்ச நம்மளுடைய அன்பர்கள், கணவனோ மனைவியோ, ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளை விட்டு விலகி போகலாம், இல்லை நம்ம கூட ஒன்று இணையாமல், அதாவது மனம் ஒருநிலைப்படாமல், நம்ம மேலே ஆர்வம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல், அன்பு இல்லாமல், ஏனோ தானான்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய மனசு எங்கேயோ இருந்தால் கூட அவர்களை நம்ம வசப்படுத்த முடியும். கண்டிப்பாக பலரது வாழ்க்கையிலையுமே வந்து ஏதாவது ஒரு சில நேரங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிகழும். கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கலாம், அல்லது நிகழ்காலங்களில் நிகழ்ந்திருக்கலாம். அப்போ வந்து கடந்த கால நிகழ்வுகள் சில பேருக்கு வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தி காலங்கள் வந்து ஓடி இருக்கலாம். இப்படியே போச்சுங்க, என்னங்க பண்ணுறது, எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை வந்து மதிக்கவே மாட்டார், என்கிட்ட ஒரு அன்பாக பேச மாட்டார், இப்படி சொல்கிறவர்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அதே போல் ஆண்களும் சில பேருக்கு கடந்த காலங்கள் நல்லா இருக்கும், நிகழ்காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால, இடையூறு சில பேர்னாலேயோ, இல்லை சில சம்பவங்கள்னாலேயோ நிகழ்காலத்தில் சில இடையூறுகள் வந்துடும், அதனால அவங்களுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் வந்துடும். நல்லா தாங்க இருந்தார், இப்போ தாங்க கொஞ்ச நாளாக நம்ம கூட வந்து ஒட்டுறவோடு இருக்க மாட்டுறாரு, எரிஞ்சு விழுறாரு, அந்த பழைய அன்பை என் மேலே செலுத்த மாட்டார், இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி பல விதமான காரணங்கள், இது போன்ற காரணங்கள் மனத்தாங்களை ஏற்படுத்தும். நம்ம மனசுக்குள்ளார ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது, இன்னும் குற காலங்களை வந்து நம்ம எப்படி வாழறதுன்னு தெரியல, இப்படி ஒரு மனநிலையோட நீண்ட காலம் எப்படி வாழ்வது அப்படின்னு நினைக்கும் போது, சில வழிகளை வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய தாந்திரிகத்தின் விளைவாக சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்படி வந்து எளிமையான தாந்திரிகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வரி மந்திரம், அதை நம்ம வந்து பாராயணம் செய்யும் போது சிறப்பான ஒரு ஆற்றலோடு உங்களுடைய அன்பர்கள் எப்போதும் உங்கள் நினைவாகவே இருப்பாங்க, உங்கள் மேலேயே அன்பை பொழிவாங்க, தேவையில்லாத மற்றவர்களிடம் அதிகமாக பேசுவதை தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். எப்போதுமே இது போன்ற தாந்திரிகமோ இல்லை மந்திரங்களோ எப்போதுமே நல்ல காரியங்களுக்காக நம்ம பயன்படுத்துவது என்பது நல்ல விஷயமாக இருக்கும். தவறான நோக்கத்திற்காக தேவையில்லாத நபர்கள், நமக்கு சம்பந்தமே இல்லாத ஆணோ பெண்ணோ, அவர்களை ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யும் போது மந்திரங்களும் இந்த தந்திரங்களும் வேலை செய்யும். ஆனால் அதற்கான சொல்யூஷன், உங்களுக்கான பதில்கள் தவறானதாக இருக்கும். அப்படி தவறான முடிவுகள் வரும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்னல்களும் பிரச்சனைகளும் வந்து சேரும். அதனால தான் முடிந்தவரை நம்ம வந்து தவறான நோக்கத்திற்கு இது போன்ற விஷயங்களை சோதனை கூட செய்யக்கூடாது. நல்ல விஷயத்திற்கு எவ்வளோ வேணாலும் முயற்சி செய்யலாம், தவறான விஷயத்திற்கு சோதனை கூட செய்யக்கூடாது. சிறிது அளவு கூட நம்ம அதுக்கான எண்ணங்களை நினைக்கவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே இது தவறுன்னு உங்களுக்கு தெரியும், ஆழ்மனம் இது தவறுன்னு பதிவு பண்ணி வச்சிருக்குது. அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கிற அந்த விஷயத்திற்காக நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது ஆழ்மனமே முன்னாடி இடம் கொடுக்காது, பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கிற ஆழ்மனம் முன்னாடி இடம் கொடுக்காது. அதனால என்ன ஆகும்? அந்த விஷயம் தோல்வி அடையும். பலரும் நீங்கள் சோதனை பண்ணி பார்த்தா கூட, சும்மா கூட ட்ரை பண்ணி பாருங்களேன், என்ன நடக்கும்னா உங்களுக்கு எதிர்வினை தான் நடக்கும், சக்ஸஸ் ஆகிற மாதிரியே இருக்கும், ஆனால் ரிசல்ட்டு படு பயங்கரமாக இருக்கும்.
உங்கள் வாழ்நாளில் ஒரு இன்னல்களை பெருசாக சந்திக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா உங்கள் ஆழ்மனம் ஏற்கனவே இது தவறுன்னு சொல்லி பதிவு பண்ணி வச்சுருக்கு. இதுதாங்க காரணம். பலரும் வந்து நீங்கள் தவறாக செஞ்சீங்கன்னா தவறாக பதில் வரும்னு சொல்லிடுவாங்க, ஆனால் ஏன் வரும் அப்படின்றத வந்து சொல்லணும்ல. நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஆழ்மனம் எது எது சரி எது எது தவறுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு. நீ நியாயமாக உங்கள் உறவை வந்து உங்ககிட்ட மீண்டும் இருக்கணும், என்னுடைய அன்பன் என்னுடைய அன்பர் அவங்க வந்து திரும்பவும் என்னோட சேரணும் என்பது ஒரு நியாயமான எண்ணம். இது ஆழ் மனதிலும் நியாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ நியாயமாக நீங்கள் வந்து உங்களுடைய அந்த உரிமையை நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்க. அவங்கள திரும்பவும் உங்ககிட்ட வர வைக்கணும், அவங்க எனக்கு வேணும்னு நீங்கள் வந்து மனப்பூர்வமாக நினைக்கும் போது 100% அதில் சக்ஸஸ் ஆகும். இதில் மாய மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இங்கே மனம்தான் செயல்படுது. அதற்கு சில பொருட்களை நம்ம வந்து தாந்திரிகத்துக்கு தாந்திரிகமாக உபகரணமாக டூலாக நம்ம பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஆக மொத்தம் சரியோ தவறோ என்பதை உங்கள் மனமே முடிவு செஞ்சிடும். அதனால் நீங்கள் தப்பாக பண்ணால் தப்பாக ரிசல்ட் வரும்ன்றதை வந்து நீங்கள் வந்து வருமா வராதான ஆலோசனை பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக வரும். ஏன்னா ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்ட விஷயங்கள் உறவுக்கு, அதாவது நேர்மறையான உறவுக்கு எதிர்மாறான விஷயங்கள், தவறான உறவுகள் நம்ம சிலதை சொல்கிறோம்ல. அப்போ அது தவறான உறவுகள் முறைகேடான உறவுகள் நம்ம வந்து சொல்லும்போது அப்போ அதுதான் எல்லார் மனதிலும் அது தவறு என்பதை ஆழ்மனம் சுட்டி காட்டும். சொல்லும் போதே நம்ம என்ன சொல்கிறோம், தவறான உறவு அப்படி தான் நம்ம சொல்கிறோம், நேர்மாறான உறவு சொல்லலையே. அப்போ எதெல்லாம் நம்ம நேர்மாறாக ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக எல்லோர் முன்னிலும் கௌரவமாக எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நேர்மறையான விஷயங்கள், அது ஆழ்மனசில் நேர்மறையாக பதிவு பண்ணப்பட்டிருக்கும். எதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாதோ அது தவறு, மற்றவங்க தப்பாக நினச்சிப்பாங்க நம்ம நினைக்கிறோமோ அது தவறான விஷயந்தான், அது எதிர்மறையான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும். சிம்பிளான லாஜிக் அவ்வளோதான். இதனாலே எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், தப்பாக செஞ்சால் தப்பாக ரிசல்ட் வரும், அதனால் பிரச்சனையும் வரும், நல்லது நடக்க போகிறதில்லை அப்படின்னு. அதனால் எப்போதுமே தேவை நேர்மறையாக நல்ல விஷயத்திற்காக இது போன்ற தாந்திரகங்கள் மந்திரங்களை பிரயோகப்படுத்தணும். இப்போ வந்து உங்களுடைய அன்பர்களை மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர்ப்பதற்கும் அவங்க மனசில் உங்களுடைய எண்ணங்கள் ஆர்ப்பரிப்பதற்கும் உங்களை பற்றியான அதீதமான சிந்தனைகள் தோன்றுவதற்கும் எப்போதுமே உங்களை நினைத்திருப்பதற்கும் எளிமையான இந்த மந்திரத்தை எப்படி நம்ம வந்து பாராயணம் செய்து இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பேப்பர் வேணும். எப்போனா இரவு நீங்கள் உறங்குவதற்கு முன்னாடி எப்போதுமே சிறந்த நேரமாக இருக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு. முடியாதவர்கள் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரமாக அதை செய்யும் போது சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி காரியத்துக்கு இரவு தூங்குவதற்கு முன்னாடி செய்வது ரொம்பவே ஒரு நல்ல பலனையும் தரும். அதனால் மந்திரத்தை எப்போதுமே வந்து நம்ம பாராயணம் செய்யும் போது உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் என்பது ஒரு பொதுவான கருத்து. நீங்கள் எப்போ மந்திரம் சொல்ல போனாலும் முன்னாடி நீங்கள் ஒரு குளியல் போட்டுட்டு வரணும், அதுதான் சிறப்பு. குளிச்சுட்டு இருக்கணும், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு சிறிது நேரங்கள் இடைவேளை விட்டுருக்கணும். இவ்வளோதான் ஒரு பொதுவான ஒரு நியதி. உங்கள் படுக்கை அறையிலேயே படுக்கையிலேயே உட்கார்ந்து செய்யலாம். இந்த ஒரு சின்ன ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து சிவப்பு கலர் மைப்பேனாவில் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை எழுதி அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கிராம்பை வச்சு அதை மடித்து எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். மடித்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் எழுதின மந்திரத்தை 108 முறை ஓத வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும், அவ்வளோதான். இப்படி 108 முறை அவர்கள் பேர் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும், அதனால 108 முறை அவர்களை நினைத்து. ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சுக்கலாம், ஃபோட்டோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அவர்களை நினைத்து இந்த மந்திரத்தை 108 முறை தியானித்து பாராயணம் செஞ்சுட்டு அப்படியே அந்த பேப்பரை உங்கள் தலையணை கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். மீண்டும் அடுத்த நாள் இரவு இதே போல் அந்த மடித்த பேப்பரை அப்படியே எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு மீண்டும் தலையணை அடியில் வச்சுட்டு தூங்க. குறைந்தது ஒரு 3 நாள், அதிகபட்சம் ஒரு 7 நாள், அவ்வளோதான். அதிகமாலாம் தேவையில்லை. மனம் லயத்து மனதார அந்த நபரை நீங்கள் நினைத்து இதை வந்து சொல்கிற பட்சத்தில், இந்த ப்ராசஸை செய்கிற பட்சத்தில், அந்த நபர் எங்கே இருந்தாலும் சரி அவர்களுடைய மனதில் உங்களுடைய எண்ணங்கள் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சு உங்கள் மேலே கோபமாக இருந்தால் கூட ஒரு கரிசனம் வந்துடும், பாசம் அன்பு ஈர்ப்பு, உங்கள் மேலே ஏதோ ஒரு எண்ணம் உங்களை வந்து பார்க்கணும் பேசணும் அப்படின்னு தோணும்.
ரொம்ப தூரமாக இருந்தால் கண்டிப்பாக தொடர்பே கொள்வாங்க, மொபைலில் ஃபோனில் மெசேஜில் எப்படியாவது. ரொம்ப அருகாமையில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து உங்களை கண்டிப்பாக பார்ப்பாங்க, இதில் மாற்றமே கிடையாது. மூணு நாள்லே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், அதிகபட்சம் 7 நாள், என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம், 7 நாள் தொடர்ந்து செய்யலாம். மற்றபடி காலையில் செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் காலையில் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக தான் செய்யணும். இது வந்து உங்களுடைய படுக்கை அறையில் செய்வது என்பது சிறப்பானதாக இருக்கும், அதனால் இரவே இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். காலையில் செஞ்சு நீங்கள் அந்த எழுதுனதை பத்திரமா வச்சுருந்து அதுக்கப்புறம் இரவு தான் நீங்கள் தலையணையில் வைக்க வேண்டியதாக இருக்கும், அதனால் இரவே செய்வது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன், ஓம் க்ளீம். நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் வசி வசி. ஓம் க்ளீம் பெயர் வசி வசி. ஓம் க்ளீம் பெயர் வசி வசி. ரொம்ப எளிமையான அதீத சக்தி வாய்ந்த இந்த மந்திரம். பாராயணம் செய்ய செய்ய பிற மனிதர்களின் மனதை காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. அதே போல் வேறு வேறு காரணங்களுக்காக இந்த மந்திரத்தை ஓதினால் அந்தந்த விஷயங்கள் ஈர்க்கப்படும், பொதுவான நியதி. இங்கே நம்ம வந்து குறிப்பிட்ட நபரை நாம் விரும்பி ஈர்க்கும் போது குறிப்பிட்ட நபர் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுவார், அவ்வளோதான். அதீதமான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் போது கண்டிப்பாக உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நினைவில் வச்சுங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய உடைமையானவர்கள் இப்படி உங்களுக்கு உரியவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களை உங்களிடம் ஈர்த்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.